தமிழ்நாட்டில் சார் பதிவாளர், வருவாய் உதவியாளர், முதுநிலை ஆய்வாளர், துணை வணிகவரி அதிகாரி, சிறைத்துறை நன்னடத்தை அதிகாரி, உதவி தொழிலாளர் ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், டிஎன்பிஎஸ்சி உதவி பிரிவு அதிகாரி, உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி ஆய்வாளர், இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை தணிக்கை ஆய்வாளர், பேரூராட்சி செயல் அலுவலர் போன்ற பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் மூலம் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த நிலையில் குரூப் 2 தேர்வுகள் நடைபெறும் தேதி நாளை அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. குரூப் 2 ஏ பிரிவில் மொத்தம் 5831 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், அறிவிப்பாணை வெளியான பிறகும் கூட இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்துள்ளார். உங்களில் ஒருவன் நூல் வரும் 28ஆம் தேதி வெளியிடப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய உங்களில் ஒருவன் நூலை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிடவுள்ளார். இந்நிகழ்வில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் 180,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தற்போது மாநிலம் முழுவதும் 107,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.